வாங்கி ஊழல் ஒழிப்புக்காக தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். செப்டம்பர் மாதம் 23rd என்னங்க சார் உங்க சட்டம், ஏன் என்னங்க சார் உங்க சட்டம் அப்படின்னு இதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஊழல் ஒழிப்புக்கான சட்டங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தொடர்ந்து வலுவிழக்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இந்த சட்டங்களுக்கெல்லாம் வலு சேர்க்கணும், இந்த ஊழல் ஒழிப்புக்காக நாம எல்லாம் மிகப்பெரிய அளவில் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக செப்டம்பர் 23rd என்னங்க சார் உங்க சட்டம் அப்படின்னு சொல்லி நாம ஒரு மக்கள் திரண்டு ஒரு பெரிய கூட்டம் நடத்த இருக்கும். இதனுடைய முக்கிய நோக்கங்கள் ஊழல் ஒழியணும்னு சொன்னா முதல்ல நமக்கு தேவை வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புடைமையும். அதை உருவாக்குவதற்கான சட்டங்களும் வழிவகைகளையும் நம்ம ஏற்படுத்தணும். ரெண்டாவது, இந்த ஊழலை தடுப்பதற்கான அமைப்புகள், லஞ்ச ஒழிப்புத்துறை, லோகாயுக்தா, லோக்பால், இது போன்ற அமைப்புகள் சுதந்திரமாக செயல்பட்டாதான் தன்னிச்சையாக விசாரிக்கவே முடியும் இந்த ஊழல் செய்கிறவங்க. அதனால சுதந்திரமாக இந்த அமைப்புகள் செயல்படணும்னு கேட்கிறோம். மூணாவதாக, நாம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு மக்களாகிய நம்ம இந்த அரசியல்வாதிகளையும் நம்ம தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் கேள்வி கேட்காததான் பிரச்சனை. அவங்க சம்பளம் வாங்குறது நம்மளுடைய வைபணத்தில், ஆனால் அவங்க பதில் சொல்லிட்டு இருக்கிறது அவங்களுடைய மேலதிகாரிகள் கிட்ட. மக்கள் நேரடியாக இந்த ஜனநாயகத்தில் ஈடுபடணும். 5 வருஷத்துக்கு ஒரு அடிப்பட்டு ஓட்டு போடுறது இல்லாமல் தொடர்ந்து அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் கேள்வி கேட்கறதுக்கான வழிவகைகளை சட்ட ரீதியாக ஏற்படுத்தணும். சென்னை மாதிரி இடங்களில் வார்டு கமிட்டி அமைக்கப்படணும், அதுக்கு லீகலா பவர்ஸ் கொடுக்கப்படணும், அதிகாரங்கள் கொடுக்கப்படணும். இதை நோக்கி அந்த நேரடி ஜனநாயகம் அப்படிங்கறது நடத்தணுங்கிறது நம்மளுடைய மூணாவது குறிக்கோள். வெளிப்படைத்தன்மை, பொறுப்புடைமை, ரெண்டாவது அமைப்புகளை சுதந்திரமாக்குறது, மூணாவது நேரடி ஜனநாயகம். இது மூன்று வழிகளில் தான் நம்ம இந்த ஊழல்களை குறைக்க முடியும். அதற்கான ஒரு முயற்சி தான் இந்த செப்டம்பர் 23 இருக்கக்கூடிய என்னங்க சார் உங்க சட்டம். இது அடுத்த ஒரு மாத காலத்துல நாம இதற்கான மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த மாதிரி ஊழலுக்கு எதிராக எந்த ஒரு நடக்கிறதுனாலும் எங்க மக்கள் இருந்தாலும் அதுக்காக குரல் கொடுக்கணும். இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஊழல் நடக்குது அப்படின்னு சொன்னா அதை எடுத்து கேள்வி கேட்கறது வந்து சென்னையில மட்டும் இல்லாம திருச்சி, கோயம்புத்தூர், இந்த மாதிரி எல்லா பகுதிகள்ல இருந்தும் மக்கள் இதுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சாதான் அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் ஏற்படும். ஸோ இந்த அடுத்த ஒரு மாதத்துக்கான முயற்சி வந்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த நெட்வொர்க்கை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவதா, லஞ்சம் ஊழலுக்கு எதிரான ஒரு மக்களுடைய மேனிஃபெஸ்டோ, மக்களுடைய ஒரு அறிக்கை நாம் வந்து கொண்டு வரப்போகிறோம். இதை கொண்டு வந்து இதன் மூலமாக நம்ம எல்லா அரசியல் கட்சிகளையும், அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், சட்டசபை தேர்தலாக இருக்கலாம், ஒவ்வொரு அரசியல் கட்சியும் லஞ்சம் ஊழல் குறைப்பதற்காக நீங்கள் இந்த இந்த வேலைகளை செய்ய வேணும், இதை வந்து நீங்கள் உங்கள் மேனிஃபெஸ்டோவில் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்க, கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ப்ரெஷரை உண்டாக்கக்கூடிய வகையில் நம்ம ஒரு ஆன்டி கரப்ஷன் மேனிஃபெஸ்டோவை செப்டம்பர் 23 ரிலீஸ் பண்ண. இது எல்லாத்திற்கும் மிக மிக அவசியம் உங்களுடைய ஒத்துழைப்பு. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மக்கள்கிட்ட லஞ்சம் ஊழல் எப்படி இன்றைக்கி சமுதாயத்தில் பாதிக்குதுன்னு பேசுங்க, விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. என்னைக்காக இருந்தாலும் எங்களை கூப்பிடுங்க, நாங்களும் வந்து பேச தயாராக இருக்கோம். நாம் எல்லாரும் லஞ்சம் ஊழலை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய அளவில் செப்டம்பர் 23 அன்று குரல் கொடுப்போம். வாருங்கள். நன்றி, வணக்கம். என்னங்க சார் உங்க சட்டம், என்னங்க சார் உங்க திட்டம்?